ஹலோங்க, எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பல்லாபுரர் ரூப் கொதோ அப்படின்ற ஒரு வித்தியாசமான பேய் படத்தை தாங்க பார்க்க போறோம். இங்க ஒரு இளவரசர் இருக்காரு. இந்த கதை 1961 தாங்க நடக்கும். ஒரு மிகப்பெரிய அரண்மனைய, அதுவும் பாழடைஞ்ச அரண்மனைய தனி ஒரு ஆளா பாத்துக்கிற இளவரசர். அவர் ஏன் தனியா பாத்துக்கிறாரு, அப்படி அவரை சுத்தி என்ன நடந்தது? அதே ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 15ஆம் நூற்றாண்டுல இந்த அரண்மனை கட்டப்பட்ட அப்போ, இந்த அரண்மனைக்கு சொந்தமான ஒரு இளவரசர் கடைசியில கன்னி பையனாவே இறந்திருக்காருங்க. அந்த இறப்புக்கும் இப்போ நிகழ்காலத்துல இருக்கிற இளவரசருக்கும் என்ன தொடர்பு? இப்ப நிகழ்கால இளவரசரும் இந்த மிகப்பெரிய மர்மமான அரண்மனைய நம்ம ஹீரோயினுடைய மிகப்பெரிய குடும்பத்துக்கிட்ட வெறும் 10,000 ரூபாய்க்கு விக்கிறாருங்க. அப்படி நம்ம ஹீரோயின் அந்த அரண்மனைய பார்க்க குடும்பத்தோட இவரோட இடத்துக்கு வரப்போ அங்க என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இந்த கதையில பார்க்க போறோம். ரொம்ப நாள் ஆச்சுல ஒரு பேய் படத்தை பார்த்து. சோ அதுக்காக தாங்க இந்த படம். ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணீங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்கா இருக்கும். பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட ஃபிலிம் பை. அண்ட் கைஸ், முக்கியமா ஒரு 7 நிமிஷம் பொறுமையா பார்த்தாதான் இந்த கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கிறதே ஓபன் ஆகும். அதை மனசுல வச்சுக்கிட்டு கண்டினியூ பண்ணுங்க. சோ முன்ன சொன்ன மாதிரி தான் 1961 இந்த கதை நடக்கிற மாதிரி காமிப்பாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய அரண்மனைக்கு டவுன்ல மேல் படிப்பெல்லாம் படிச்சுட்டு நம்ம ஹீரோவும் அவரோட அரண்மனைக்கு திரும்பி வராரு. அரண்மனையே அங்க பயங்கர இருட்டுல இருக்குங்க. அப்படி நம்ம ஹீரோ பூபதி ஒரு விளக்கோட போறாரு. அப்படியே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகுறாரு. அப்புறம் புக் எல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒரு டைம்ல தான் அவரோட அரண்மனைக்கு ஒரு மர்ம நபர் வராருங்க. அரண்மனைக்கு வெளியே ஒரு ஊஞ்சல் இருக்கும். தன்னால ஆட ஆரம்பிக்க இப்ப மணியோ 11 நெருங்க. என்னது 11 ஆயிடுச்சான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் டக்குன்னு புக்கை மூடிட்டு அந்த இடத்துல தூங்கவும் செய்யறாரு. அப்ப காத்துல மேல ஏதோ ஒரு உருவம் அப்படியே மெல்ல நகர்ந்து போற மாதிரியும், அது நம்ம ஹீரோவை பார்த்த உடனே பக்கத்துல நெருங்கி வர மாதிரியும், உடனே நம்ம ஹீரோ கண்முழிச்சு ரகு நீ மறுபடியும் வண்டியான்ற மாதிரி கேக்குற மாதிரியும் இந்த கதை ஆரம்பிக்குங்க. அப்படி நம்ம ஹீரோ சொன்ன ரகு யாரு அப்படின்றத சின்ன ட்விஸ்டோட பின்னாடி சொல்றேன். இப்ப அடுத்த நாள் காலையில விழியுது. நம்ம ஹீரோ அந்த அரண்மனையுடைய மொட்டை மாடியில தான் தூங்கிக்கிட்டு இருக்காரு. இப்ப மனோகரன் அப்படின்னு சொல்லி ஒரு காவலாளி, அதாவது முன்னாடி இந்த அரண்மனை ஆக்டிவா இருக்கும் போது காவலாளியா இருந்திருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு உறுதுணையா அந்த அரண்மனையில இருக்கிற ஒரே நபர் இந்த மனோகரன் தாங்க. சோ அந்த அரண்மனையோட ஒரு வேலைக்காரர் மாதிரி ஹீரோ கூடவே இருப்பாரு. அவரு நம்ம ஹீரோவை வந்து எழுப்புறாரு. என்ன சார், நேத்து ராத்திரி அந்த ரகு உங்களை தூங்கவில்லையா? சீக்கிரமா இந்த அரண்மனையை வித்துட்டு கிளம்பலான்னு சொன்னா ஆள் வேற அமைய மாட்டாங்க, என்ன பண்றது அப்படின்ற மாதிரியும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க, இப்ப அதே ஊருக்குள்ள இந்த அரண்மனையில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு டீ கடையை காமிக்கிறாங்க. அந்த டீ கடைக்கு ராமலிங்கம் சுந்தர்லிங்கம் அப்படின்ற மாதிரி 2 நபர்கள் வராங்க. சார், இந்த ஊர்ல பூபதின்னு ஒருத்தர் இருக்கானே, அவன் எங்க இருக்கான்ற மாதிரி கேட்க, யாரு இந்த அரண்மனையில இருக்கிற பூபதி அரண்மனையை விட்டுட்டோம்னா கடனாளிகளா உங்களோட கடனையே நான் அடைச்சிடுவேன், அதுக்கு
அதுக்கப்புறம் நிம்மதியா நான் சிட்டில போயிட்டு ஒரு வீடு வாங்கிய சந்தோஷமா இருப்பேன்ற மாதிரி இங்க நம்ம ஹீரோ பூபதியும் எவ்வளவு பிளான் போட, இப்ப அந்த கடனாளிகள் வந்திருப்பாங்களா கடனை கலெக்ட் பண்றதுக்கு, அவங்க கிட்டயும் நம்ம எந்த ஒரு பொருளை விக்கிறனாலும் அந்த பொருளோட மதிப்பை நம்ம தான் உயர்த்தி காமிக்கணும், அப்படி இத பாலடைஞ்ச அரண்மனையா இருந்தா இது எதுன்னு சொல்லி வாங்காம போயிடுவாங்க. அதனால நம்ம எல்லாத்தையும் ஒற்றடிப்போம்னு சொல்லி எல்லாத்தையும் கிளீன் பண்ண செய்யறாங்க. இப்ப அவரோட வேலைக்காரரான மனோகரன் கிட்ட சொல்லி, என்னுடைய பாட்டங்காலத்து இந்த ராஜா டிரெஸ் எல்லாம் எங்க இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைங்க, அதுக்கப்புறம் நீங்களும் காவலாளி டிரெஸ் எல்லாம் வெளியே வாடகைக்கு வாங்கிட்டு வந்து போட்டுக்கங்க. இதோ இருக்கானுங்களே இந்த கலங்காரங்க, இவனுங்க மூணு பேரையுமே நம்ம அரண்மனையோட காவலாளிகள் மாதிரி நடிக்க வைங்க. இன்னைக்கு ராத்திரி மட்டும் அவங்கள இந்த அரண்மனையை வாங்க வச்சிட்டோம்னா நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப ஒரு பக்கம் இந்த பிபியோட குடும்பமும் ஒரு கார்ல வந்துகிட்டு இருக்க, அதே வேலையில ஒரு மர்மமான இளைஞரும் அதே கிராமத்துக்கு வந்துகிட்டு இருக்க, இங்க நம்ம ஹீரோ அந்த ராஜா காலத்து டிரெஸ் எல்லாம் எடுத்து அது வேற கிழிஞ்சிருக்குமா எல்லாத்தையும் தைச்சு, இப்ப அந்த கடனை கலெக்ட் பண்ண வந்த கடனாளிகளை விட்டு வீட கிளீன் பண்ண வச்சு அவங்களுக்கு இந்த காவலாளியுடைய உடையெல்லாம் உடுத்த வச்சு, இப்ப ஹீரோவுடைய வேலைக்காரர் அந்த மனோகர் இருக்காருல, அவரும் அந்த கடனாளிகள் கிட்ட கையில ஒரு துப்பாக்கியை கொடுத்து, பாரு இந்த துப்பாக்கி அப்படின்னாலும் சுடாது, இந்த அரண்மனையை வாங்க வரவங்க அரண்மனைக்குள்ள வரப்போ ஒருத்தர் சல்யூட் அடிக்கணும், இன்னொருத்தன் வணக்கம் சொல்லணும், இன்னொருத்தன் குனிஞ்சு மரியாதை செலுத்தணும். நான் இங்க முன்னாடி வந்து ராஜாத்தி ராஜன் ராஜ கம்பீரன்ன்ற மாதிரி ராஜாவை புகழ்ந்து பாடி நம்ம இளவரசனான ஹீரோ பூபதியை வர வைப்பேன். அப்புறம் பூபதி சார் நீங்க மெல்ல கீழே வந்து வந்தவங்களுக்கு ரோஜா பூ கொடுத்து அப்படியே வெல்கம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வர கெஸ்ட் ரொம்பவுமே இம்ப்ரெஸ் ஆகி இந்த அரண்மனையை வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அப்படி அந்த இடத்துல காலிங் பெல் சவுண்ட் கேட்க, இப்ப அரண்மனைக்குள்ள இருக்கிற இவங்களும் கொஞ்சம் உஷாராகி எல்லாரும் அவங்க பொசிஷன்ல வந்து நிக்கிறாங்க. அப்படி கதவை திறந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு இளைஞர் வந்து நிக்கிறாருங்க. யோ யோ யோ, இந்த ஆளு வீட வாங்க வந்தவர் இல்ல, இவன் என் ஃப்ரெண்டு வரதராஜன், என் கூட படிச்சவன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் நீ எதுக்குற இங்க வந்தன்ற மாதிரி கேட்க, இல்ல மச்சான் காலேஜ்ல படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த கதையாசிரியர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன், ஆனா நிறைய கதைகள்னா யோசிச்சு பார்த்தேன், எந்த கதையும் என்னால எழுத முடியல, அதான் உங்க ஊருக்கு வந்த உன் கூட இந்த பெரிய அரண்மனையில தங்கி எதனா கதை எழுதிட்டு போலான்னு வந்தன்ற மாதிரி சொல்ல, நானே இந்த அரண்மனையை விக்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தா நீ ஏன்டா பிரச்சனை கொடுக்கறன்னு சொல்லி இப்ப அந்த வரதராஜனையும் இவங்களோட திட்டத்துல சேர்த்துக்கிறாங்க. அப்படி இந்த வரதராஜன் வர கெஸ்ட் முன்னாடி என்னோட மேனேஜர் மாதிரி நடிக்கணும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்றாரு. இப்ப ஒரு கட்டத்துல அந்த பிபி அப்படின்ற ஒரு நபர் வந்தாரு பாத்தீங்களா, அவரு இந்த அரண்மனைக்கு வந்து சேர்றாருங்க. அரண்மனைக்குள்ள வரத்துக்கு முன்னாடி அந்த அரண்மனையை சுத்தி என்னெல்லாம் இருக்குன்ற மாதிரி ஒரு சோதிச்சிட்டும் வராரு. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அவரும் வந்து காலிங் பெல் அடிக்க, அப்படி அங்க வேஷம் போட்டிருக்கவங்களும் பெர்ஃபார்ம் பண்ண கடைசியா மனோகரும் வந்து ராஜாவை புகழ்ந்து பாடி அங்க நம்ம ஹீரோவை வர சொல்ல, அதை எல்லாத்தையும் பார்த்து 1961லயும் நீங்க இந்த அரண்மனையை இப்படி நல்லா பாத்துக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி இந்த பிபி ரொம்ப வியந்து போறாரு. இப்ப அந்த அரண்மனைக்குள்ள கார்ல வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க தன்னோட மனைவியையும் அந்த பிபி கூப்பிடுறாரு, கூட அவங்க பொண்ணும் வந்திருக்க. உடனே நம்ம ஹீரோ கிட்ட, சார் உங்க என்ட்ரி வரப்போ சூப்பரா இருந்தது, என் பொண்ணு வரப்போவும் அதே மாதிரி என்ட்ரி கொடுங்க, அவ இம்ப்ரெஸ் ஆயிடுவான்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் திரும்பி மேல இருந்து கீழே இறங்கி வர சொல்ல, நம்ம ஹீரோவும் அதெல்லாம் பண்ண அதை பாக்குற தாதனா அப்படின்ற நம்ம ஹீரோயினும் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அவ்வளவுதாங்க, இப்ப வந்த வேலையை பாக்கலாம்னு சொல்லி அந்த பிபியும், ஐயா இந்த மாளிகைய 100 வருஷம் பழமையான அரண்மனைன்னு சொன்னாங்க, அதனாலதான் பாக்க வந்த, ஆனா இதை பாக்குறப்போ 300 வருஷம் பழமையான அரண்மனை மாதிரி இருக்கே, அரண்மனை வெளியெல்லாம் பாக்குறப்போ நிறைய பெண்கள்லாம் பேந்து கிடக்கு, கண்டிப்பா இந்த இடத்தை ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்கும், அதுக்கே செலவுகள் அதிகமாகவே ரெனோவேட் பண்ணாம இந்த இடத்துல மனுஷனால தங்க முடியாது போல இருக்கேன்ற மாதிரிலாம் அந்த பிபி அங்க சொல்ல, அப்பதாங்க நம்ம ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம, ஐயா நீங்க சொல்றது எல்லாமே தப்பு, நீங்க நினைக்கிற மாதிரி 300 வருஷம் இந்த அரண்மனை பழைய அரண்மனை இல்ல, 450 வருஷம் பழைய அரண்மனை, இது எப்ப தெரியுமா கட்டப்பட்டது, அக்பரோட காலத்துல அக்பருடைய மேற்பார்வையில கட்டப்பட்டது, அப்பனா இந்த அரண்மனையோட ஒர்த்து எவ்வளவு இருக்கும்ன்ற மாதிரி நீங்களே நினைச்சுக்கோங்க, அதுவும் இத கட்டின என்னோட பாட்டை ஒரு போர்ல ஜெயிச்சதுனால அவருக்கு இது பரிசா கிடைக்கப்பட்டதுன்ற மாதிரி இவரு நிறைய கதைகளை அளந்து விட்டு இருக்காருங்க. இதெல்லாம் கேட்க கேட்க இந்த பிபிக்கும் ஆல்ரெடி பழமையை விரும்பக்கூடியவர், அக்பர் காலத்துல அக்பர் மேற்பார்வையிலேயே கட்டிருக்காங்கன்னு சொல்லி இன்னமும் இம்ப்ரஸ் ஆகுறாங்க. இருந்தும் இது அந்த காலத்துல தான் கட்டப்பட்டதுக்கு என்ன சான்று இருக்குன்ற மாதிரி கேட்க, இந்த வீட்டுக்கு பின்புறத்துல ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில்ல ஒரு கல்வெட்டு இருக்கு, அது இந்த அரண்மனை எந்த காலத்துல கட்டப்பட்டதுன்ற ஒரு இயரோட இருக்கும், வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி அங்க நம்ம ஹீரோவும் அந்த பிபிய கூட்டிட்டு போக, இப்ப அந்த அரண்மனையுடைய நடு ஹால்ல நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த சமயத்துல ஹீரோவோட மேனேஜர் மாதிரி நடிச்சிட்டு இருக்க அவரோட ஃப்ரெண்டு வரதராஜனை
அத்தாடியும் பாக்குறாங்க. ஏ தம்பி, என்னப்பா உனக்கு எவ்வளவு பெரிய மீசை இருக்கு? அத்தாடி, ஒட்டு மீசனும் கண்டுபிடிச்சிருவாங்களோ. இங்க வாப்பா, இந்த அரண்மனைய பத்தி சொல்லு. இந்த ஏரியாவை சுத்தி 2 கிலோமீட்டருக்கு வீடே இல்லாம இருக்கு. இந்த அரண்மனை சேஃப் தானா, இது தானான்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேக்குறாங்க. அதே வேளையில இங்க நம்ம ஹீரோ வந்து அந்த கோயில் பக்கத்துல இருக்க கல்வெட்டை காமிக்க இந்த பிபி இன்னமும் சந்தோஷப்படுறாருங்க. அப்ப இந்த அரண்மனைய நான் எப்படின்னா வாங்கிய ஆவன்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப திரும்பி நடு ஹாலுக்கு வந்து நம்ம ஹீரோ கிட்ட இந்த அரண்மனையை என்ன ரேட்டுக்கு விற்க விரும்புறீங்கன்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலி நிறைய பேர் இந்த அரண்மனை கேட்டு வந்திருக்காங்க, அதனால நான் அவங்க கிட்ட சொன்ன ரேட்டு 10,000 ரூபாய், நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே கொடுத்துறேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. எது, இந்த அரண்மனைக்கு 10,000 ரூபாவா? 10,000 ரூபாய் அந்த காலத்துல பெரிய அமௌண்ட்டுங்க. சிச்சிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்கை எடுத்து இந்த பிபியும் ஒரு 10,000 ரூபாய்க்கு செக் போட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க, இதுல நீங்க சொன்ன அமௌண்ட் 10,000 ரூபாய் இருக்கு, நான் இந்த அரண்மனையை 25,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன், மீதி 15,000 ரூபாயை அரண்மனை கையில வந்ததுக்கு அப்புறம் உங்க கையில ஒப்படைக்கிறேன், ஓகேவான்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோக்கும் ஒன்னும் புரியல. அதே மாதிரி ஹீரோக்கு இன்னொரு ஆஃபரும் அந்த பிபி கொடுக்கறாரு. நீங்க பரம்பரை பரம்பரையா இந்த அரண்மனையில இருந்தவங்க, ராஜா வாரிசு, சோ நீங்க எப்ப வேணாலும் இந்த அரண்மனைக்கு வரலாம், எனக்கு சொந்தமான பிறகும் இங்க தங்கலான்ற மாதிரியும் சொல்ல ஹீரோக்கும் அங்க சந்தோஷம் தாங்கலைங்க. இப்ப நம்ம ஹீரோ நாடகம் போட்ட மாதிரி எல்லாமே கச்சிதமா நடக்குது. இப்ப ராத்திரி மணி 11 ஆக போறதுனால வந்த வேலையும் சிறப்பா முடிஞ்சதுனாலயும் அங்கிருந்து வேக வேகமா இந்த குடும்பத்தையும் நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறாருங்க. அவ்வளவுதாங்க. இப்ப அந்த ஹீரோ கிட்ட கடன் வாங்க 3 பேர் வந்திருப்பாங்கல்ல, அந்த 3 பேரும் எப்பா வந்த சம்பவம் சிறப்பா முடிஞ்சிருச்சு, அரண்மனைய வித்தாச்சு, நாளைக்கு உங்க பணத்தை கொடுத்துடுறோம், போதைக்கு உங்க வேலை முடிஞ்சிருச்சு, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு அவங்களையும் கிளம்ப வைக்க, இப்ப அந்த அரண்மனையில நம்ம ஹீரோ, அவருடைய சர்வன்டான மனோகர், அவரோட ஃப்ரெண்டான வரதராஜன், 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அப்பதாங்க 11 மணி கிட்ட நெருங்க அந்த அரண்மனையோட கதவு எல்லாம் தானா க்ளோஸ் ஆகுறதையும் வெளியே இருக்க ஊஞ்சல் தானா ஆடுறதையும் காமிக்கிறாங்க. ஹீரோவும் இப்ப அவருடைய ரூமுக்கு வந்து அவரோட ஃப்ரெண்டு கிட்டயும் சர்வன்ட் கிட்டயும் எப்படியோ 11 மணிக்குள்ள எல்லா நாடகமும் முடிஞ்சு அவங்களும் கிளம்பிட்டாங்க. இந்த 10,000 ரூபாய் செக் கொடுத்துருக்காங்களே அதுவே எனக்கு போதும், 25,000 ரூபாய்க்கெல்லாம் இந்த அரண்மனையை நான் உங்க கிட்ட கொடுக்க விரும்பல, அதுக்கப்புறம் அரண்மனையை பத்தி உண்மை தெரிஞ்சா அவங்க என்ன ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரியும் இந்த இளவரசரான ஹீரோ சொல்றாரு. ஏண்டா, எவனா அதிக காசுக்கு ஒரு பொருளை வாங்கிக்கிறேன்னு சொன்னா வேணான்னு சொல்லுவாங்களா? உனக்கு தானே நான் லாபம்ன்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்ல, டேய் இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா நான் என் பைசாக கூட இந்த அரண்மனையை யாரும் வாங்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கு, உனக்கு இந்த அரண்மனையில இருக்கிற ரகுவை பத்தி தெரியுமான்ற மாதிரி அப்பதாங்க ஒரு பயங்கரமான கதையை உடைக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 450 வருஷம் முன்னாடி இதே அரண்மனையில ஒரு இளவரசரா ரகு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வாழ்ந்திருப்பாருங்க. இந்த ரகுக்கு 25 வயசாகியும் ஒரு கன்னி இளவரசராதான் இருப்பாரு. அப்படி அவரு உயிருக்கு உயிரா ஒரு பொண்ணையும் லவ் பண்ணுவாரு. ஆனா அந்த ரகு இளவரசருடைய அப்பா செஞ்ச ஒரு சின்ன தப்புனால அந்த இடத்துல அந்த ரகு இறந்து போயிருக்காருங்க. அப்படி அவர் என்ன தப்பு செஞ்சாருன்னு இங்க நம்ம ஹீரோ சொல்றதுக்கு முன்னாடி நிகழ்காலத்துல இன்னொரு சம்பவத்தை காமிக்கிறாங்க. அதாவது அந்த அரண்மனையை விட்டு கார் எடுத்துக்கிட்டு இந்த பிபியா ஒரு குடும்பத்தோட கிளம்பிருப்பார்ல, அப்படி போற வழியில காரு பிரேக் டவுன் ஆகுதுங்க. ராத்திரி மணி 11 ஆகுறதுனால இதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்து நம்மளால நம்ம ஊருக்கு போக முடியாது, வேற வழி இல்ல, நம்ம இன்னைக்கு ராத்திரி அரண்மனையில தான் தங்கி ஆகணும்னு சொல்லிட்டு இவங்களும் காரை திருப்பிக்கிட்டு அந்த அரண்மனையை நோக்கியும் வராங்க. இப்ப திரும்பி நம்ம ஹீரோவை காமிக்க அவரு தன்னோட ஃப்ரெண்டு கிட்டயும் அந்த கதையை திரும்பி கண்டினியூ பண்றாரு. அப்படி அந்த ரகுவோடைய அப்பா இருக்காருல, அவரு மன்னரா இருந்திருப்பாருங்க, ஒரு சிற்றரசா இருந்திருப்பாரு. அப்படி அங்க இருக்கிற ஒரு பெரிய மன்னருக்கு இந்த ரகுவோடைய அப்பா சிற்றரசர் வரி கட்ட வேண்டி இருக்கோங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளா வரி சரியா கட்டாதனால அந்த பெரிய மன்னரும் இந்த சிற்றரசரை எதிர்த்து போர் தொடுக்க வர போறதாகவும் ஒரு கடிதத்தை அனுப்புறாரு. இதுல காண்டான அந்த சிற்றரசரும் நம்மளோட பவர் தெரியாம அந்த பெரிய மன்னர் நம்ம கிட்டயே விளையாடுறாரு, எனக்குன்னு ஒரு வாரிசு இருக்கு, என்னோட பையன் ரகு, என்னதான் அவனுக்கு கல்யாணம் ஆகலனாலும் இந்த போர்ல அவன் ஜெயிச்சுட்டு வந்து அவனோட கல்யாணத்தை முடிப்பான்ற மாதிரி அங்க காதலிச்சுக்கிட்டு இருக்கிற தன்னோட பையன் ரகுவை அவங்க காதலியோட சேர விடாம இந்த போருக்கும் அந்த சிற்றரசர் அனுப்புறாரு. போர் எப்படி எழுதணும்னு கூட நம்ம ரகுவுக்கு தெரியாதுங்க. ஆனா அவரு அவருடைய யானைப்படை குதிரைப்படையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அவரு போருக்கும் போய்கிட்டு இருக்க, அப்படி போயிட்டு இருக்கிற வேலையிலேயே அந்த எதிரி நாட்டு படையினர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க புதுசா ஒரு பீரங்கி வாங்கியிருக்காங்க போல, அது எப்படி வேலை செய்யுதுன்னு சோதிச்சு பாக்குறதுக்கு ஒரு குண்டு போட்டு பாக்குறாங்க. அப்படி அந்த குண்டு நேரா வந்து இந்த போருக்கு வந்துகிட்டு இருக்கிற நம்ம இளவரசர் ரகு மேலேயே விழுதுங்க. அதுல சம்பவ இடத்துலயே ரகு மரணம் அடையவும் செய்யறாரு. போருக்கு போய் இறந்த மன்னர்களை பார்த்துருக்கோம், என்னன்னா இவன் போயிட்டு இருக்கும் போதே இறந்துட்டானேன்னு சொல்லி இந்த அதிர்ச்சியிலேயே ரகுவுடைய அப்பாவான இந்த சிற்றரசரும் இறக்குறாரு. அதுக்கப்புறம் இவங்களுடைய ராஜ்யமே சரிஞ்சு இப்படி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல மாட்டிருக்காங்க. சரிப்பா, இதுக்கும் ராத்திரி
11 மணிக்கு இந்த அரண்மனையில நடக்கிற சம்பவத்துக்கும் என்ன தொடர்புன்ற மாதிரி கேட்க, இந்த 11 மணிக்கு தான் 450 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அந்த ரகு கடைசி வரைக்கும் கன்னி பையனாவே இறந்துட்டான்ல, அதனால இன்னமும் அவன் ஆத்மா இந்த அரண்மனையில தான் சுத்துது, அவன் ராத்திரி 11 மணி ஆனா இந்த அரண்மனையில பேயா வந்துருவான்ற மாதிரி இங்க ஹீரோ அவர் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு குண்ட தூக்கி போடுறாரு. இதனால்தான் நம்ம ஹீரோ வந்த காசுக்கு இந்த அரண்மனையை வித்துட்டு இங்க இருந்து கிளம்பிடலான்னு நினைச்சிருப்பாருங்க. அப்படி ஒரு கட்டத்துலதான் திடீர்னு அந்த அரண்மனை வெளியே கதவு தட்டுற சவுண்டு கேட்க, என்னடா இதுன்னு யாருன்னு பார்த்தா அங்க பிபியோட குடும்பம் திரும்பி அந்த அரண்மனைக்குள்ள வந்து நிக்க, அத்தாடி இவங்க எதுக்கு இப்ப 11 மணிக்கு மேல திரும்பி இந்த அரண்மனைக்கு வந்தாங்க, வச்சிருந்த சர்வன்ட் ராஜா துணியையும் வாடகை எடுத்த இடத்துலயே கொடுத்துட்டோம், முக்கியமா ஹீரோவோட மேனேஜரா நடிச்சவரும் மீசைய வேற திரும்பி கொடுத்துட்டாருங்க, சோ அவரும் அங்க கையும் கலவுமா மாட்ட, அப்பதான் பிபிய சமாளிக்கிற விதமா நாங்க ஷேவ் பண்ணிட்டேங்க அதனால்தான் மீசை இல்ல. இளவரசர் அவரோட அறையில ரெஸ்ட் எடுக்கிறாரு, கார் ரிப்பேர் ஆயிடுச்சா, சரி ஓகே இந்த ராத்திரி மட்டும் உங்களுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்ற மாதிரிலாம் மேனேஜரும் சமாளிச்சுக்கிட்டு இருக்க, அப்பதாங்க அங்க பயங்கரமான சிரிப்பு சவுண்டு கேக்குது, அது வேற யாரும் இல்ல அந்த 450 வருஷம் பழைய பேயான அந்த ரகு தாங்க அங்க வந்திருக்காரு. இன்னொரு பக்கம் இப்ப நிகழ்காலத்துல இருக்கிற நம்ம ஹீரோவுமே, ஹே ரகு கொஞ்ச நேரம் அமைதியா இரு, இந்த அரண்மனையை மட்டும் நான் வித்துட்டேனா என்னோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும், சொன்னா புரிஞ்சுக்கோ அவங்கள பயமுறுத்தாதன்ற மாதிரி இன்னொரு பக்கமும் அந்த ரகுவை தேடி போய்கிட்டு இருக்க, இப்ப கீழே இருக்கிற அந்த பிபியோட குடும்பமும் என்னப்பா சிரிக்கிற சவுண்டு கேக்குது, ஏதோ மந்திர சொல்ற சவுண்ட் எல்லாம் கேக்குது, யாருன்னு கேட்க மேனேஜரும் அவங்கள சமாளிக்கிற விதமா, ராத்திரி ஆச்சுன்னா இளவரசர் மந்திரத்தை சொல்லிட்டு அவங்களுக்கு சரியா தூக்கம் வராதனால அந்த அரண்மனையை சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ராஜ உடையோட இருக்கிற நம்ம ஹீரோவையும் பாக்குறாங்க. சார் என்ன சார் இப்படி வந்து நிக்கிறீங்க, இப்படி ஒரு ராஜாவை பாக்கணும்னு எனக்கு சின்ன வயசுல இருந்து ட்ரீம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துலயே நம்ம ஹீரோவோட அழகுல மயங்கி ஹீரோயினும் ஹீரோ கிட்ட மனசை பறி கொடுக்குறாங்க. ஆனா அங்க நிக்கிறது நம்ம ஹீரோ இல்லைங்க, அந்த 450 வருஷம் பழைய பேயான இந்த ரகு தாங்க வந்து நிக்கிறாரு. பேயினே தெரியாம அங்க நம்ம ஹீரோயின் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இந்த ரகுவுமே ஒரு கன்னி பையனா தானே இறந்துருப்பாரு, அதனால இந்த ஹீரோயினையோ எப்படின்னா இந்த ரகு அடையணும்னு நினைக்கிறாரு. அப்படி மெல்ல இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல நெருங்கி வர ஹீரோவோட அழகுல மயங்கி ஹீரோயினும் அவங்களையே இழக்க தயாரா இருக்க, அப்ப அங்க ஹீரோயினுடைய அம்மா வந்து நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. யோ பூபதி என்னையா இது, ராத்திரியில ராஜா வேஷம் போட்டு என்னோட பொண்ண மயக்கவா பாக்குற அப்படின்னு பச்சை பச்சையா திட்டுறாங்க. ஒரு ராஜா என்று ஏன் ஒரு பேய் என்று கூட பாராமல், ஏன்னா அவங்களுக்கு பேய் தான் தெரியாதுல்ல, ராஜான்னு நினைச்சுக்கிறாங்க. அங்க வண்ட வண்டையா கேட்க அதுல அந்த பேய திக்குமுக்காக்கி நிக்குதுங்க. ஏ சாதனா நீ உன்னோட ரூமுக்கு போ, இந்த ஆளை இன்னும் பச்சையா கேட்டு வர அப்படின்ற மாதிரி தன்னோட பொண்ணு ரூமுக்கு அனுப்பிட்டு திரும்பி பார்த்தா அதுக்குள்ள அந்த பேய் அங்க இருந்து மறைஞ்சிருது. அதுக்குள்ள அந்த ஆளு எங்க போயிட்டான், யோ பூபதி எங்கயா போன எங்கயா போனன்னு சொல்லி நம்ம ஹீரோவா இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அந்த பிபியும் கீழே வந்து பார்க்க, அப்பதான் நடந்த விஷயத்தெல்லாம் பிபியோட மனைவியும் இந்த பிபி கிட்ட சொல்ல, அப்ப அந்த இடத்துல இந்த ராஜா வேஷம் போட்டு நம்ம ஹீரோ நடந்து போற மாதிரி இந்த பிபி பாக்குறாருங்க. பூபதி ஐயா கொஞ்சம் நில்லுங்க, என் மனைவி சொல்றதெல்லாம் உண்மையா, எதுக்கு வேஷம் போட்டு என்னோட பொண்ண அடைய பாக்குறீங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ பூபதின்னு நினைச்சு அந்த பேயான ரகு பின்னாடியும் இந்த பிபி போக, அதே வேளையில நம்ம ஹீரோ பூபதியோ நடுஹால்ல வந்து நிக்கிறாரு. அத பாக்குற இந்த பிபிக்கும் பயங்கர பயமாகுதுங்க. இப்பதான் அந்த பக்கம் போனீங்க, இப்ப இங்க வந்து நிக்கிறீங்க, இங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி கேட்கும் போதோ, அப்பதாங்க இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்த மறைக்க முடியாதுன்னு சொல்லி இந்த மாளிகை ஒரு பேய் மாளிகை, அதனாலதான் கம்மியான காசுக்கு உங்களுக்கு விக்கலான்னு நான் முடிவு பண்ண, என்னோட தாத்தா அதாவது கொல்லு தாத்தா முறவரம் 450 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனவன் இன்னமும் இங்க பேயா சுத்திக்கிட்டு இருக்கான்ற மாதிரி உண்மைகள் எல்லாம் நம்ம ஹீரோவும் அங்க வந்த பிபி கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட பிபி ஷாக் ஆவார்னு பார்த்தா, என்ன சார் சொல்றீங்க இங்க பேய் இருக்கா, ஆஹா இது வரைக்கும் கதையிலேயே பார்த்த பேய நேர்லயே பார்க்க போறனா, சார் இங்க பேய் இருக்குன்னு மட்டும் சொல்லி வெளி உலகத்துக்கு சொன்னா மக்கள் கூட ராத்திரி 11 மணிக்கு இங்க வந்து ஒரு கண்காட்சி மாதிரி பார்த்துட்டு போவாங்களே, இதை வச்சே நான் நல்லா சம்பாதிப்பேனே, சார் சார் எனக்கு இந்த அரண்மனை 10,000 ரூபாய்க்கெல்லாம் வேண்டாம் 40,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப வித்தியாசமா சொல்றாருங்க. இதை கேட்கிற ஹீரோக்கும் என்னடா இது, ஊருக்குள்ள பேய் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஒருத்தன் இப்படி ஒரு வெறியில இருக்காதுன்ற மாதிரி அந்த இடத்தையே ஓகேன்னு சொல்றாரு.
ஆனா இந்த பிபி இப்போதைக்கு இந்த பேய் இருக்கிற விஷயத்த என்னோட மனைவி கிட்ட சொல்லவே சொல்லிடாதீங்க, அவங்களுக்கு தெரியாமையே வச்சு போன்ற மாதிரி ஒரு டீலையும் போட்டுட்டு போறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில விடிதுங்க, நம்ம ஹீரோயினும் ஒரு பால்கனியில உட்காந்துகிட்டு இருக்க அங்க நம்ம ஹீரோ வராரு. ஹீரோவை பார்த்த உடனே ஹீரோயின் கோவப்படுறாங்க, நேற்று ராத்திரி அவ்வளவு காதலோட என் பக்கத்துல வந்துட்டு ஏன் அப்படியே போயிட்டீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கலையான்ற மாதிரி கேட்க, அப்பதான் ஹீரோயின் கிட்டயும் வந்தது நான் இல்ல என்னுடைய தாத்தா, அவர் இறந்து 450 வருஷம் ஆகுது, நீ பார்த்தது ஒரு பேயதான் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனா ஹீரோயினும் பிடிக்கலனா என் மூஞ்சி மேல சொல்லுங்க, கண்ட அதையெல்லாம் சொல்லி அதை என்ன நம்ப வைக்க பாக்காதீங்கன்ற மாதிரி அங்க ஹீரோவை தான் தப்பா நினைச்சுக்கிறாங்க. இப்போ அதே நாள் காலையில நம்ம ஹீரோவை ஹீரோயினோட அம்மாவும் பார்த்து, ஏண்டா நேற்று ராத்திரி என் பொண்ணு கிட்ட அவளை மயக்கி தப்பா நடக்கவா வரன்னு சொல்லி அந்த பேய் பண்ணதை ஹீரோ பண்ணதா நினைச்சு ஹீரோவை பச்சை பச்சையா கேட்க, அப்பதான் அது வரைக்கும் பொறுமையா இருந்த ஹீரோவோட நண்பன் வரதராஜனும் அங்க பிபியோட மனைவி கிட்டையும் உண்மையெல்லாம் உடைக்கிறாரு. ஆனா அவங்களால அதை நம்ப முடியலைங்க, என்ன பேய் கதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஓ அப்ப நீங்க அந்த பேய நம்பல, இன்னைக்கும் ராத்திரி 11 மணிக்கு இங்க இருங்க, ஒருவேளை அந்த பேய பாத்துட்டீங்கன்னா இப்ப நீங்க என்னோட நண்பன் பூபதிய திட்டினதுக்கு அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் ஓகேவான்ற மாதிரி இவங்க ஒரு சேலஞ்ச போட அதுக்கும் இந்த பிபியோட மனைவி சம்மதிக்கிறாங்க. அப்படி ஒரு வேலையில தான் பிகே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பணக்காரரு ஒரு ராத்திரி சமயத்துல இந்த பழைய அரண்மனையை நோக்கி வராருங்க. அப்படி அரண்மனைக்கு நடுவுல வந்து உக்காந்துகிட்டோம் அங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட, இந்த பிபி கிட்ட நீ இந்த 40,000 ரூபாய்க்கு இந்த அரண்மனையை விக்கிறதா சொல்லிருக்கல, நான் இந்த பிபியோடைய பிசினஸ் எதிரி, நான் இதே அரண்மனையை 50,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட இவர் சொல்றாரு. இப்ப அந்த இடத்துக்கு இந்த பிபியும் வந்து, நீ இங்கேயும் வந்துட்டியா, நான் தான் இந்த அரண்மனையை ஃபர்ஸ்ட் பார்த்தேன், நான் தான் இதை வாங்குவேன்ற மாதிரி இப்ப இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்க, அப்பதான் ஹீரோ அந்த பிகே கிட்டயும் இங்க பேய் இருக்குன்னு தெரிஞ்சோ இந்த பிபி இத வாங்குறாரு, உங்களுக்கு பேய் மேல நம்பிக்கை இருந்தா இத வாங்கிக்கலான்ற மாதிரி சொல்ல. ஆனா அந்த பிகேவும் அங்க சிரிக்க, அப்பதான் ராத்திரி 11 ஆகுதுங்க, சரி நக்கலா சிரிக்கிறீங்கல்ல, இன்னும் 5 நிமிஷத்துல பாருங்க என்னோட தாத்தா ரகு இங்க வரப்போறாருன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்படி அந்த ரகுவுடைய சிரிப்பு சத்தமும் அங்க கேக்குது, என்னடா நீயே மேல ஆளை செட் பண்ணிட்டு சிரிக்க சொல்றியான்ற மாதிரி இங்க புதுசா வந்த பிகேவும் அப்புறம் இந்த பிபியோட மனைவியும் கேட்க, ரகு கீழவா, இங்க யாரும் உன்ன நம்ப மாட்டாங்க, இது வரைக்கும் வராதன்னு சொன்ன நானே சொல்றேன் கீழவான்ற மாதிரி கூப்பிட. இப்ப அந்த பேய் ரகுவும் ரொம்ப கோவத்தோட கீழே வரத்துக்கு ஜன்னல்ல எட்டி பாக்குது. அப்ப அங்க இருக்கிற நம்ம ஹீரோயினோட அம்மாவை பாத்துருது, அத்தாடி இந்த ஆண்டியா பேயினு கூட பாக்காம வண்ட வண்டியா திட்டினாங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பேயை இந்த ஆண்டியை பார்த்து பயந்து ஓடி போயிடுதுங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோக்கும், அத்தாடி இவன் வேற வராம ஓடிட்டானே, இவங்க எல்லாம் நம்ப மாட்டாங்களேன்னு சொல்லி அங்க ரகு கிட்டயே வந்து டே கீழவாடா கீழவாடான்னு கூப்பிடுறாரு. இப்ப அங்க இருக்க கெஸ்ட் கிட்டையும் ரகு கீழே வர்றதுக்கு பயப்படுறான், ஆனா பேய் இருக்கிறது உண்மைதான்னு சொல்ல, என்னடா புதுசு புதுசா கதை சொல்றியா, ரீசெண்டா இந்த அரண்மனையை நான் வாங்கிட்டு போலான்னு நினைச்சேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா 450 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட பாரம்பரிய காலி பண்ணதே என்னுடைய அப்பா தாண்டான்ற மாதிரி அங்க புதுசா ஒரு பிகேன்னு வந்திருப்பார்ல அவரு அங்க ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஒரு பெரிய அரசர் படையெடுத்து வரதா சொல்லிருப்பாங்கல்ல, அந்த பரம்பரையில வந்தவர் தான் இந்த பிகே போல இருக்குங்க. அதை கேட்டதும் நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்ப நேரா ரகு கிட்டயும் வந்து, நீ இத்தனை வருஷமா ஆவியா சுத்திட்டு இருக்க, உன்னோட ஆத்மா நிறைவேறாதனால்தான் நீ இப்படி சுத்திக்கிட்டு இருக்க, அதுக்கு நிறைவேறாததுக்கான காரணம் நீ கன்னியா இறந்தது இல்ல, உன்னோட அப்பாவோட கடைசி ஆசைய நிறைவேற்றாத போனது, போருக்கு போய் செத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, நீ போற வழியிலேயே செத்து போயிட்ட, அப்படி ஊ மேல குண்டு போட்ட அந்த அரசருடைய வாரிசுல ஒருத்தன் இங்க வந்திருக்கான், சோ இப்ப உன்னோட வீரத்தை வர வச்சுக்கிட்டு நீ அவனை போய் மிரட்டு, அவன் உனக்கு பணிஞ்சிட்டானா நீ இந்த இடத்துல மோட்சம் பெறலான்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. அங்க இந்த ரகுக்கும் கோவம் வந்து நேரா அந்த அரண்மனையுடைய நடு ஹாலுக்கும் வராருங்க. அப்பதாங்க இந்த இருக்கிற குடும்பம், இந்த பிபி, அவங்களோட மனைவி, ஹீரோயின், முக்கியமா அந்த புதுசா வந்த பிகேன்னு சொல்லி எல்லாரும் அங்க பேய் இருக்குன்ற மாதிரி நம்புறாங்க. பிகேவும் அவரோட துப்பாக்கியெல்லாம் வச்சு அங்க வந்த ரகுவை சுட ட்ரை பண்ண, ஆனாலும் அது பேய்தானே, அப்படி உரையில தூங்கிக்கிட்டு இருக்கிற 450 வருஷம் பழமையான வாளை எடுத்து அந்த ரகுவும் அந்த பிகேவை மிரட்டுறாரு. இப்ப அந்த பிகேவும் வேற வழி இல்லாம இந்த ரகுக்கு தலை வணங்கி மன்னிப்பும் கேட்க, அப்படி ஒரு வழியா ரகுவோட ஆத்மாவும் சாந்தி அடைய செய்யுதுங்க. அப்படி மெல்ல அவங்க அப்பாவுடைய படம் ஒண்ணு இருக்கும், அப்படி அது கிட்ட வந்து இந்த ரகுவோட ஆத்மாவும் இந்த உலகத்தை விட்டு போற மாதிரியும், இப்ப ஒரு வழியா இந்த அரண்மனையில இருக்கிற இந்த பேய்த்தோல்ல ஒழிகிற மாதிரியும், இப்ப அந்த பிகேவும் அந்த இடத்துல விரட்டி விட்டுட்டு இந்த பிபி குடும்பம் இருக்கு பாத்தீங்களா, அந்த குடும்பமே இந்த அரண்மனையை வாங்குற மாதிரியும், கடைசியில அந்த பிபி குடும்பத்து பொண்ணான நம்ம ஹீரோயினையே நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிறதுனால என்னதான் அந்த அரண்மனையை அவர் வித்திருந்தாலும் இப்ப அவரோட மாமனார் சொத்து தானே அது, அதனால அவரும் அங்க வாழ்ற மாதிரியோ இந்த கதையை அப்படியே ஸ்வீட்டா முடிச்சிருப்பாங்க. ஹீரோ ஒரு 3 பேருக்கு கடன் கொடுக்கணும்ல, இப்ப அவங்க மாமனார் சப்போர்ட்டோட அவங்க 3 பேருக்கு புதுசா டீ கடையை வச்சு கொடுத்துட்டாருங்க. சோ ஒரு வித்தியாசமான கதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க.